வணக்கம், நான் மதுரை ஹலோ எஃப்எம் ஆர்ஜி கௌசல்யா. நான் இப்போ இருக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய மோகன்ஸ் மெடிசிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். இப்ப கூட இருக்காங்க நம்ம ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் மோகன் பிரசாத் சார். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், கலந்த வணக்கம். ஓகே, நம்ம வர பிப்ரவரி 4 வந்து உலக புற்றுநோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ உலக புற்றுநோய் தினம் அப்படின்னு அனுசரிக்கப்பட்டதோட நோக்கம் என்ன சார்? உலக புற்றுநோய் தினம் என்பது 2008 ஜெனிவா நகரில் மருத்துவர்கள் கூடி பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமாக அறிவித்தனர். அதனுடைய நோக்கம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துதல், புற்றுநோய் பற்றிய பல்வேறு சிகிச்சை முறைகளை மக்களுக்கு எடுத்துரைத்தல், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தல், புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் எவ்வாறு அவருடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளலாம், இவைதான் புற்றுநோய் தினத்தினுடைய நோக்கம். இதை பற்றி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க முடியாது. ஆகவே இந்த புற்றுநோய் தினத்தன்று குறிப்பாக இந்த 4 விஷயங்களில் மக்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதற்கென்றேதான் இந்த புற்றுநோய் தினம் ஏற்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு, புற்றுநோய் பத்தின விழிப்புணர்வை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும். புற்றுநோய் வந்து அது நல்லதோ கெட்டதோ பெண்களை வந்து அதிகம் பாதிக்குது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புற்றுநோயில் வந்து மார்பக புற்றுநோயும் கருப்பை வாய் புற்றுநோயும் தான் புற்றுநோயில் வந்து மிக அதிகமாக தென்படும் புற்றுநோய்கள் இருக்கின்றன. அதுக்கு காரணம் 2. ஒன்று வந்து பெண்களிடம் விழிப்புணர்வு சிறிது கம்மி, இன்னொன்று வந்து ஒரு கூச்ச மனப்பான்மை. இப்போ மார்பக புற்றுநோய் எடுத்துக்கொண்டால், மார்பகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் நமது பெண்கள் அவர்களுடைய உறவினரிடம் சொல்வதற்கே தயங்குகின்றனர். அப்படிப்பட்ட பெண்கள் மருத்துவரிடம் செல்வது இன்னும் கொஞ்சம் தயக்கம் அதிகமாகிறது. அதை விட்டு அவர்கள் வெளியில் வந்து இந்த மார்பக புற்றுநோயை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் மார்பக புற்றுநோய் என்பது ஆரம்பத்தில் கண்டுபிடித்து முறையான சிகிச்சை அளித்தால் அது முழுவதும் குணப்படுத்தக்கூடிய நோயாகும். அதே போன்றே கருப்பை வாய் புற்றுநோய். கருப்பை வாய் புற்றுநோயும் ஜனங்கள், இன்றைய மக்களிடம் பெண்களிடம் என்னன்னா, முன்பெல்லாம் மருத்துவ ரீதியான மருத்துவமனை பிரசவங்கள் மிக குறைந்திருந்தன. இப்பொழுது மருத்துவமனை பிரசவம் கட்டாயமாக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த வீடுகளில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க, செவிலியர் இருப்பாங்க, தாதின் இருப்பாங்க, அவங்களே வீட்டிலேயே பிரசவம் பார்த்துருவாங்க. அந்த மாதிரி பிரசவங்கள், பிறப்புறுப்புகளின் சுத்தமின்மை ஆகியவை தான் இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கான காரணங்களாகும். இப்பொழுது விழிப்புணர்வு நிச்சயமாக அதிகரித்து வருகிறது. இன்னும் வரும் காலத்தில் இதை அதிகரிக்க அதிகரிக்க இந்த மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை வாய் புற்றுநோயும் குறைய தொடங்கிவிடும். மார்பக புற்றுநோய் ஒரு பரம்பரை நோயா அப்படின்னு சொன்னா, 5% மார்பக புற்றுநோய் பரம்பரை நோய் தான். அதற்கு நான் ஒரு நகைச்சுவையாக சொல்வது உண்டு. நீங்க உங்க அப்பா அம்மாட்ட இருந்து நீங்க சொத்தை வாங்கிக்கிறீங்க, கலர் வாங்கிக்கிறீங்க, உயரத்தை வாங்கிக்கிறீங்க, அதே போல இந்த ஒரு ரிஸ்கை ஒரு 5% வாங்குறது தப்பு இல்லைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் மார்பக புற்றுநோய் பரம்பரை நோயாக இருந்தாலும், அதை ஒரு சிறிய இரத்த பரிசோதனை மூலம் BRCA1, BRCA2 என மரபணு சார்ந்த நோய் அது, இந்த மரபணுக்கள் நமது இரத்தத்தில் இருப்பதை கண்டறிந்தால் மார்பக புற்றுநோயை வராமலேயே தடுத்துவிடலாம். அது முக்கியம். வராமல் தடுப்பதற்கு பல்வேறு முறைகள், ஒரு சில மருந்துகளை சிறிது காலம் சாப்பிட வேண்டியிருக்கும், சில வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கும், சில உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கும், தேவைப்பட்டால் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை கூட செய்ய வேண்டியிருக்கும். இதில் ஏதாவது ஒன்றை செய்து அந்த நோய் இருப்பதை நாம் இரத்தத்தின் மூலமாக கண்டறிந்தால், கண்டிப்பாக வம்சாவளியாக ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை வராமலேயே தடுக்க முடியும். அதே மாதிரி ஆண்களுக்கு கூட இப்ப மார்பக புற்றுநோய் வருவதா சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? பெண்களுக்கு தான் மார்பக புற்றுநோய் என்று ஒரு பரவலான ஒரு கருத்து, தவறான கருத்து இருந்து வருகிறது. ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும். ஆண்களுக்கு வந்து மொத்த மார்பக புற்றுநோய்களில் 2% ஆண்களுக்கு ஏற்படுகிறது. பெண்களை விட ஆண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் சிறிது கூடியது. காரணம் என்னவென்றால், பெண்களுக்கு சதை அதிகமாக இருப்பதனால் அது பரவுவதற்கு சிறிது காலமாகிறது. ஆனால் ஆண்களுக்கு அது விரைவில் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோயையும் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயைப் போல் ஆரம்பத்தில் கண்டுபிடித்து முறையான சிகிச்சை அளித்தால் ஆண்களின் மார்பக புற்றுநோயை முழுவதாக குணப்படுத்தி விடலாம்.
ஸோ எல்லாத்தையுமே நம்மளால குணப்படுத்த முடியும் இப்போ நம்ம கிட்ட. அண்ட் இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரவலாக இருக்கக்கூடிய புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? தடுப்பு முறைகளை முதன் முதலாக உலகத்திலேயே வெற்றி கண்ட ஒரு புற்றுநோய் என்னன்னா, அது கருப்பை வாய் புற்றுநோய். இன்றைய தினம் கருப்பை வாய் புற்றுநோயை ஒரு தடுப்பூசியின் மூலமாக, வேக்சினேஷன் மூலமாக கண்டிப்பாக தடுத்துட முடியும். ஆனால் அது என்னவென்றால், அந்த வேக்சினேஷன், அந்த தடுப்பூசியை முதல் உடல் உறவிற்கு முன்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், கல்யாணத்திற்கு முன்பாக இந்த தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது கல்யாணம் திருமணம் செய்து கொள்வதற்கு சில சான்றிதழ் கேட்கிறார்கள், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி போட்டிருக்கீங்களா, எச்ஐவி இருக்கான்னு கேட்கலாம். அதை மாதிரி வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மருத்துவ சங்கங்கள் வந்து கருப்பை வாய் தடுப்பூசி போட்டுக்கொண்டார்கள் என்பதையும் நீங்கள் உங்களுடைய சான்றிதழை கட்டாயமாக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்பு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பூசி மூலமாக கண்டிப்பாக தடுத்துவிடலாம். மாரக புற்றுநோயை தடுவதற்கு தடுப்பூசி இதுவரை வரவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறைகள், நல்ல திடகாத்திரமான கொழுப்பில்லாத உணவு, அதிக காய்கறிகள், நார்ச்சத்து நிறைந்த உணவு, நல்ல மனநிலை, சரியான உடற்பயிற்சி, தேவையற்ற ஹார்மோன் மாத்திரைகள், தேவையற்ற கதிரிக்க சிகிச்சைகளை தவிர்த்தாலே மார்பக புற்றுநோயையும் நாம் வராமல் தடுத்து விடலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இவ்வளோ பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.